இன்விசிபிள் ப்ரோபம் எனக்கு வந்து சூப்பர் பவர் கிடைச்சதுதான் நிறைய சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு என்ன ப்ரோ நல்ல மெமரி பவர் கிடைச்சா நல்ல மார்க் எடுத்து நல்ல பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க ஐகான் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் சந்தோஷ் நான் காரைக்குடி வர வந்து ஒரு சின்ன வேலையாக வந்திருந்தேன் வந்திருக்கும் போது சரி ஓகே அப்படியே இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும் அப்படின்னா என்ன சூப்பர் பவர் கேட்பீங்க அந்த சூப்பர் பவர் கிடைச்சா அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு அந்த சூப்பர் பவர் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன் சரி வீடியோக்குள்ள பேரலாம் வாங்க எக்ஸாம் எழுதும் போது என்னை எந்த சாரும் பார்க்கக்கூடாது அடி இல்லாமல் பாஸ் ஆகிட்டு போயிடணும் அந்த 3 வருஷம் அவ்வளோதான் ப்ரோ ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா வேற எதுவும் நல்லதெல்லாம் பண்ண மாட்டீங்களா ப்ரோ வேற என்ன ப்ரோ நல்லது பண்ணுறது இல்லை நிறையா சூப்பர் ஹீரோஸ் வந்து மக்களை காப்பாற்றுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் சும்மா ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சரக்கு பிளாக்ல காசு கம்மியாக கிடைச்சா நல்லாயிருக்கும் ப்ரோ நல்லா செத்துருவேன் எனக்கு என்ன ப்ரோ நல்ல மெமரி பவர் கிடைச்சா நல்ல மார்க் எடுத்து நல்ல பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி என்ன மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படி போனா தானே பாக்குங்க இல்லைன்னா என்ன ப்ரோ பார்க்கவே மாட்டேங்குது நல்ல மெமரி பவர் கிடைச்சா நல்லா மார்க் எடுத்துட்டு ஒரு செட்டில் ஆகலாம் ஃபில்டர் பண்ணணும் ஃபீல் ஆகிடணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும் இன்விசிபிள் ப்ரோபம் நீ வந்து இது சொல்லு தமிழ் இன்விசிபிள் ப்ரோ தான் இருக்கு நல்லா ப்ரோ இன்விசிபிள் ப்ரோ தான் இருக்கு நல்லா ப்ரோ ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது நோ சொல்லுங்க சார் மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும் மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா மூச்சு முடி செத்து போன என்ன செய்வே நீ மணி பியா சொல்றா நாமளே தெரியாது அது மின்னல் பவர் கிடைச்சா நல்லா இருக்கு தார் மாதிரி இடி விழுந்துருச்சேடா இடி விழுந்துருச்சேடா அது இருந்தா என்ன பண்ணலாம் இந்த சீன் காட்டலாம் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது நான் வந்து நாகினியா மாறணும் நாகினினா யாரு ஒரு பாம்பு பாம்பா மாதிரி என்ன பண்ண போற நான் நல்லதை நான் செய்வேன் உலகத்தில் இருக்க பாம்பா மாறினா நல்லா செய்ய முடியுமா இல்ல கெட்ட பாம்பனா இருக்க அதை நான் அழிச்சிருவேனா பார்க்க வச்சு அவனையும் கெடுத்துட்டியா உலகத்தை ஆள்ற பவர் இருந்தா நாங்க எல்லாமே பண்ணேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல மக்களுக்கு உதவி நல்லா நிறைய செய்வேன் அப்புறம் மக்களுக்கு அப்புறம் வேற என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அப்புறம் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிடுவேன் எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா எனக்கு நிறைய சாப்பிட்ற பொருள் சாப்பிட்ற பொருள்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்ற பவர் கிடைச்சா நல்லா இருக்கும் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு நான் சக்திமான் ஆகணும் எல்லாரையும் காப்பாத்துவேன் கெட்டவர்களும் அழிப்பேன் தீவிரவாதிகள் அழிப்பேன் கஷ்டம் எதுவுமே இருக்க கூடாது எப்பவும் ஹாப்பியா இருக்கணும் சிரிச்சுட்டே இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அந்த மாதிரி பவர் கிடைச்சா நல்லா இருக்கும் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா மெமரி பவர் இருந்தா இப்போ மெமரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பவர் இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறது படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் வந்து ஸ்பைடர் மேன் ஆகும் ஸ்பைடர் மேன் ஆகி நல்லா ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக ஜாலியாக ஜஸ்ட் திட்டே தெரியணும் ஜாலியாக மின்னல் முரளி படத்தில் வர்ற பவர் மாதிரி வேணும் அவர் வந்து மின்னல் அடித்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த நிறைய பவர்ஸ்லாம் வரும் அந்த பவர்ஸ் வந்தால் நான் மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த மக்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களை வந்து அடித்து மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அதுக்காக அந்த மின்னல் முரளி படத்தில் வர சூப்பர் பவர்ஸ் ஓகே எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன் பவர் ரேஞ்சர் மாதிரி ஆகணும் ஆனால் நாட்டை காப்பாத்திருவேன் பவர் ரேஞ்சர் மாதிரி ஆகணும் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி எனக்கு வந்து சூப்பர் பவர் கிடைச்சதுதான் 40 அதுக்கு மேலே கிமு கிப்பு அந்த இதை இயரெல்லாம் பார்க்கணும் எனக்கு ஆசை வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு வந்து நல்லா படிக்கிற மாதிரி பவர் வேணும்
படித்து கலெக்டர் ஆனால் மக்களுக்கு எல்லாம் நல்ல ரோடு தண்ணி வசதி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எல்லா சூப்பர் பவரும் வேணும். அப்படி கிடைச்சிச்சுன்னா இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள எல்லா பசங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் மற்றும் அனைத்து வசதிகளும் கிடைக்கிற மாட்டோம் பண்ணி நம்புவோம். அப்படி ஒரு பவர். நீங்கள் என்ன ஸ்டூடெண்ட் இருக்கோ? நான் வந்து மெக்கானிக்கல் இருக்கோம்.